വോ തത്പുരുഷാജ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്തോദന്തി പ്രക്ഷോദയ വവും ആദിത്യായക്ഷ ക്ഷ ക്ഷ ഷ ക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ കുരു ചുക്കര സനിയക്ഷഘവ ക്േദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவ கிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போகி பண்டிகை அதாவது போகி பண்டிகை தை திருநாள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளில் வரக்கூடிய முன்னாடி நாளில் வரக்கூடிய பண்டிகை தான் போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையில் என்னென்ன செய்யணும் இந்த போகி பண்டிகை மூலமாக என்னென்ன சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் விரிவாக பார்க்க கடந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுவாகவே தமிழ் மாத பண்டிகையுடைய சிறப்பு என்ன தமிழ் மாத பண்டிகையில் வரக்கூடிய உணவுகளை வந்து யாராக இருந்தாலும் தவிர்க்காமல் சாப்பிடலாங்கிற விஷயத்தை நம்ம சான்றோர்கள் சொல்லியிருக்காங்கிற விஷயத்தையே நாம் சொல்லியிருந்தோம் அதாவது உங்களுடைய உடம்பில் எந்த மாதிரியான நோய் இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு உணவையும் ஒதுக்கி வைக்காமல் அதாவது நொறுங்க தின்றால் வயசு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சான்றோர்கள் சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறி ஒவ்வொரு விதமான உணவு பழக்கங்களை விஷயத்தை ஒதுக்கி வைக்காம எல்லா மாதங்களிலும் அந்தந்த மாதங்களில் விளையக்கூடிய அந்தந்த மாதங்களில் முக்கியமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து உங்களுடைய உடம்புல சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு வலுவாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் வெள்ளையாக இருக்கிறத சாப்பிட வேண்டாம் பச்சையாக இருக்கிறத சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு வெள்ளையா சாப்பிட்டாலும் சரி பச்சையா சாப்பிட்டாலும் சரி வேகாமல் சாப்பிட்டாலும் சரி வெந்து சாப்பிட்டாலும் சரி நீங்கள் நூறு வயசுக்கு மேல வாழ முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிற நூறு வயசில் நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமான திரேகத்தோடு இந்த உலகத்தில் வளம் வரணும் அப்படின்னா எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை சாதாரணமாக சக்கரை நோய் இருந்தது அப்படின்னா சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவம் சொல்லி இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வ கோயிலில் உங்களுக்கும் பக்தனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பிரசாதம் இனிப்பு பிரசாதமாக இருந்தாலும் சரி பஞ்சாமிரதமாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் கூட உங்களை வந்து அதிகபட்சமாக தாக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எளிமையை இந்த நேரத்தில் உங்களுக்கு புதுமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் அந்த மாதிரியான பண்டிகை நாட்களில் அதாவது பண்டிகை நாட்களில் இந்தந்த காய்கறி இந்தந்த உணவுகள் இந்தந்த பதார்த்தங்களை கண்டிப்பாக சாப்பிடணும்னு நம்ம சான்றோர்கள் எதற்காக சொல்லி வச்சோம் அப்படின்னா உலக நாடுகளில் மேலை நாடுகளில் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் ஒவ்வொரு விதமான விட்டமின் ஒவ்வொரு விதமான புரோட்டீன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட நமது நாட்டில் விளையக்கூடிய ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் மிகப்பெரிய ஆன்மீக அற்புதமும் அடிப்படை தத்துவம் அதாவது உலகியல் தத்துவம் அப்படிங்கிறத விட உடம்புக்கான மிகப்பெரிய தத்துவங்களும் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இந்த ஊரில் பிறந்து இந்த நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்பு ஏற்றுக்காதுங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலைகள் இங்கே இருக்கக்கூடிய பூமியுடைய அம்சங்கள் இந்த பூமியுடைய பக்குவம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதனுடைய தனிப்பட்ட சிறப்புகள் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளடக்கிய தத்துவமாகத்தான் மகத்துவமான உணவுகளை ஒவ்வொரு பண்டிகைக்கும் நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம நாட்டில் பிறந்தவங்க அதாவது கடந்த நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா அதாவது நம்ம நாட்டில் பிறந்தவங்க பாவாக்கா ஜூஸ் சாப்பிடலாம் மேலை நாடுகளில் பிறந்தவங்க வந்து பாம்பு ஜூஸ் சாப்பிடலாம் அதற்காக நாம் பாம்பு ஜூஸ் சாப்பிட்லாங்கிறதுக்காக ஆசைப்படுவதோ இல்லை அவங்க பாவாக்கா ஜூஸ் சாப்பிட்றதுக்காக ஆசைப்படுவது பூமா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ ஒத்து வராதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அதே சமயத்தில் வந்து இந்த போகி பண்டிகை பொதுவாக போகி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லோருக்குமே ஓரளவு தெரிந்த ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது எந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் போகி பண்டிகை அன்னைக்கு இருக்கிற துணிமணி இருக்கிற வேண்டாத பொருளெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்கு வெளியில் வந்து குமிச்சு வச்சு கொஞ்சம் நம்ம நெருப்பு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் இந்த போகி பண்டிகையில் யோகம் வந்துருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அது ஓரளவு தான் உண்மை திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவு தான் உண்மை இருக்கிற பொருளை வேண்டாத பொருளை நெருப்பு வச்சு எரி எரிக்கும் பொழுது போகி பண்டிகையில் உங்களுக்கு யோகம் வருது அப்படிங்கிறது ஓரளவு மட்டும்தான் உண்மை ஆனால் அதே சமயத்தில் இதே போகி பண்டிகையில் வந்து இருக்கிற பொருளை வந்து நெருப்பு வைக்கிறோம் அதாவது வேண்டாத பொருட்களை வந்து அப்புறப்படுத்தி அதுக்கு நெருப்பு வைக்கிறோம் அதன் மூலமாக நமக்கு வந்து சிறப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத விட வேண்டாத குணங்களை உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாத மூர்க்கத்தனம் தேவையில்லாத அரகத்தனம் தேவையில்லாத முன்கோபம் தேவையில்லாத போட்டி போட்டி இருக்கலாம் ஆனால் தேவையில்லாத பொறாமை இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்தவங்களை வந்து தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க மனுஷன் நோகக்கூடிய அளவுக்கு பேசுறது அடுத்தவங்களுடைய மனசை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறது பத்து பேர்த்துக்கு முன்னாடி நாம் நிற்கும் பொழுது நான் தான் பெரிய மனுஷன் அப்படிங்கிறது ஒரு அகம்பாவமாக பேசுகிறது எந்த இடத்துல பார்த்தாலும் தனக்கு தானே தட்பன்மை பேசுகிறது என்னால் மட்டும் தான் இது முடியும் மற்ற யாராலும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறது இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்களை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷாலும் மக்களுக்குள்ளும் ஒளிந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா சாமியே சைக்கிளில் போகுது பூசாரி புல்லட்டு கேட்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு இந்த பண்டிகையில் வந்து பெரிய பெரிய யோகத்தை பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் ஒவ்வொரு கோயிலையும் விக்கிரகங்கள் வந்து கம்மிழ் தான் இருந்துகிட்ருக்கோம் விக்கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம் இடையில் மணியாற்ற ஒரு சில பேர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய துன்பமாக இருந்துகிட்டு இருக்கோம் யாராவது யாராவது காணிக்க போட்டால் அவங்கள வந்து மகிமைப்படுத்துறது அல்லது அவங்கள வந்து பெருமைப்படுத்துறது காணிக்க போட முடியாத சூழலில் உள்ளவங்களை வந்து ஏளனமாக பார்க்கறது இந்த மாதிரியான சூழல் இல்லையா இந்த மாதிரியான ஆகாத சூழல்கள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த போகி பண்டிகை இருந்துகிட்டு இருக்குது வேண்டாத எண்ணங்கள் வேண்டாத ஒரு குறைகள் அல்லது வேண்டாத ஒரு சில முன்கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வேண்டாத ஒரு சில குணங்களை வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த போகி பண்டிகை

பன்னிரெண்டு மணிக்கு மேல இந்த வேண்டாத பொருட்களை வந்து நெருப்பு வைக்கிற மாதிரியே வேண்டாத குணங்களை நினைச்சு அந்த நெருப்பு எரியும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது பொதுவாக வழிபாடுகளையோ அல்லது வழிபாடுகளையோ அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களால் ஒதுக்க முடியாத ஒரு சில கெட்ட குணங்களை சாதாரணமாகவே அப்புறப்படுத்தக்கூடிய தன்மை இந்த போகி பண்டிகையில் போகி பண்டிகை என்ன செய்யணும் உடலியல் ரீதியாக வேண்டாத பழக்கங்களை விட்டொழிக்கக்கூடிய ஒரு நீங்க வந்து பிரார்த்தனையை வச்சுக்கணும் ஒன்று அதற்கப்புறம் குடும்பத்தில் உங்களுடைய இல்லத்தில் வந்து இருக்கக்கூடிய முதல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வந்து நெருப்பு வச்சுட்டு உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அதில் வந்து வேண்டாத பொருள் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் வேண்டாத பொருள் இருக்கும் இல்லையா அல்லது ஆகாத பொருள் இருக்கும் இல்லையா அந்த பொருட்களை ஒன்று சேர்த்து அந்த பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு ஓரளவு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தது அப்படின்னா அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது யாராலுமே உபயோகப்படுத்த முடியாது அந்த பொருட்கள் மூலமாக தேவையில்லாத வைரஸ் உருவாகுது அல்லது தேவையில்லாத கெட்டது உருவாகுது தேவையில்லாத கிருமிகள் உருவாகுது அப்படின்னா அந்த பொருட்களை வந்து அந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சு நெருப்பு வைக்கிறது சிறப்பாக இருக்கும் நம்ம நெருப்பு வைக்கும் பொழுது ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது தாளம் தட்டுறது அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் வந்து அடுத்தவங்களுடைய மனசு அதாவது எவ்வளவு கொண்டாட்டம் இருந்தாலும் நீங்கள் கொண்டாடிக்கலாம் ஆனால் ஒருவர் திண்டாடி இருக்கும் பொழுது அவர் முன்னாடி கொண்டாட்டம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயத்தை கூட இந்த போகி பண்டிகை நமக்கு வந்து போதனையாக உணர்த்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பொருள் வேண்டாத பொருட்களை நிரப்பி வைக்கிறோமோ அதே மாதிரி வேண்டிய பொருள் இருக்கும் இல்லையா அந்த வேண்டிய பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை சரியான இடத்துல வைக்கணும் நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிய பொருள் அல்லது விலை உயர்ந்த பொருள் அல்லது ஆடம்பரமான பொருள் வந்து நிறைய இருந்துகிட்டு ஆனால் அந்த ஆடம்பரமான பொருட்களை வந்து அந்தந்த இடத்துல வைக்காமல் அலங்கோலமாக வச்சுட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து அலங்கோ அலங்கோலமாக இல்லாமல் அந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய வாஸ்துங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது வாஸ்து அப்படிங்கிறது வீட்டை மாத்து கதவை மாத்து ஜன்னலை மாத்து அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்ளத்தில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து தெய்வாம்சமாக நினச்சி மதித்து அந்த பொருள்களுக்குரிய அங்கீகாரம் கொடுத்து அந்த பொருள்களை வந்து மதிப்பான வகையில் வந்து அடுக்கி வச்சு அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணுங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வாஸ்தாக இருந்து மிகப்பெரிய பழங்களை கொடுக்குது அதுதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் தேவைப்பட்ட பொருட்களுக்கு நீங்கள் திக்குமு காடாமல் எந்த பொருள் தேவையாக இருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடவுளுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா போகி பண்டிகை வேண்டாத பொருட்களை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துறோம் அப்படிங்கிறத விட வேண்டாத எண்ணங்களையும் வேண்டாத குணங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நெருப்பு வச்சு கொளுத்தணும் அதே மாதிரி வேண்டிய பொருட்களை உங்களுடைய குடும்பத்தில் சுத்தப்படுத்தி உங்களுடைய வீட்டில் சரியான வகையில் அடுக்கி வச்சு அழகு பார்க்கணும் வீடு அழகு அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட வச்சிருக்கிற பொருள் அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும் இதுதான் போகி பண்டிகையுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு போகி பண்டிகை என்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துருவீங்களே வருஷம் பூரா வாழ்க்கை பூரா ஒரு எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா அந்த எதிராளிகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் அல்லது வந்து தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் அவங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புக்கள் கூட மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய அதே எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் அல்லது மதிப்புகள் அல்லது பொறுப்புகள்

லோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்